Welcome back to our channel Success Clicks. நம்ம இந்த சேனல்ல TNPSC கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுலயும் சிவில் இன்ஜினியரிங்க்கு தேவையான நிறைய ஸ்டடி வீடியோஸ் நம்ம சேனல்ல கண்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் சேனல்ல வீடியோஸ் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC பொறுத்த வரைக்கும் இப்போ டிஸ்கஷன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது என்னன்னா JDO எக்ஸாம் வந்து நடக்குமா நடக்காதுங்கற பத்தின டிஸ்கஷன் தான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சோ நம்மளும் இத பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எக்ஸாம் நடக்குமான்னு ரிபீட்டடா கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அவங்க எல்லாருக்கும் இப்போ இந்த வீடியோல நான் ஆன்சர் பண்ணிறேன். So first நம்ம பாசிட்டிவாவே பேசுவோம். So first எக்ஸாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குங்கறத பாப்போம். அதுக்கு அப்புறம் நடக்காததுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துறோம். So TNPSC பொறுத்த வரைக்கும் 2019 ஆகஸ்ட்ல வந்து ஒரு ஏஏ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஏஏ எக்ஸாம் வந்து அக்டோபரில் இன்டர்வியூ முடிச்சிருந்தாங்க. அந்த செலெக்ஷனும் முடிஞ்சிச்சு. கரெக்டாக அந்த செலெக்ஷனோட TNPSC லாக்டவுன் அப்போ க்ளோஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் 2021 தான் TNPSC எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ நமக்கும் கூட இப்போது March 5 தான் நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. TNPSC சபார்டினேட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் March 5 நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ஒரு 2-3 months ஓரளவு படிச்சுட்ருக்கோம். ஸோ இப்போது மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான், லாக்டவுன் ப்ராப்ளம், கோவிட் வந்து நிறைய பரவிட்டு இருக்க சுச்சுவேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் எக்ஸாம் நடக்குமா நடக்காதாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஏப்ரலில் ஏயு எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் நடந்துச்சு. ஏப்ரல் வந்து 17, 18, 19 ஸோ இந்த 3 டேட்லேயும் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து எக்ஸாம் நடத்த வேணாம், கேன்சல் பண்ணுங்கன்னு கண்டினியூஸாக எல்லா பொலிட்டீஷியன்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் TNPSC வந்து ரொம்ப தீர்மானமாக இருந்து அந்த எக்ஸாமை கரெக்டாக கண்டக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஸோ எக்ஸாம் அன்றைக்கி மொதல் நாள் வரைக்கும் எக்ஸாம் கேன்சல் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையாக இருந்த நிறைய பேர் வந்து அடுத்த நாள் சரியாகவே எக்ஸாம் அட்டன் பண்ணலை. ஓரளவு அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக போயிடுச்சு. அதே போலீஸில் வந்து எக்ஸாம் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி EBலையும் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் TNPSC எக்ஸாம் மட்டும் கேன்சல் பண்ணாமல் கரெக்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன், நடக்கிறதுக்கான ரீசன். எவ்வளோ சொன்னாலும் எக்ஸாம் வச்சே தீரணுங்கிற ஒரு தீர்மானத்தில் TNPSC இருந்தால் நமக்கும் எக்ஸாம் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2வது பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, Group 1 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அந்த Group 1 எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து May 28 to 30 வரைக்கும் சென்னையில் நடக்குது. ஸோ May 28 to 30 வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் சென்னையில் போய் ரிட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமையும் கேன்சல் பண்ண சொல்லி நிறைய கோரிக்கைகள் வச்சுட்ருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் TNPSC தரப்புலேருந்து கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி எந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் பண்ணலை. மேபி இதுக்கு மேலே பண்ணாதான் உண்டு. அதுக்கப்புறம் TNPSCயில் எக்ஸாம் நடக்கிறதுக்கான 3வது பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்னு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாமோட இன்டர்வியூ வந்து June 8 அன்னைக்கு சென்னையில் நடக்க போகுது. ஸோ June 8 அன்னைக்கு இன்டர்வியூ சென்னையில் நடக்க போகுது. நமக்கு வந்து June 6 தான் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து TNPSC வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க June 8 வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது நமக்கு ஏன் June 6 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியாது? ஸோ அவங்க கண்டக்ட் பண்ணணும்னு நினச்சா ஈஸியாக எக்ஸாம் சென்டர்ஸ் பிரித்து மேபி கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிஸ் தான் TNPSC எக்ஸாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஒன்று வந்து TNPSC கண்டினியூஸாக எல்லா எக்ஸாம்லேயும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் என்னென்னா, ஏஓ எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அந்த ஏஓ எக்ஸாமுக்கான ரிசல்ட் டேட்டும் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. May வந்து ரிசல்ட் டேட்டும் வந்து ரிசல்ட் வந்துடும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கண்டினியூஸாக இந்த ஒன் இயர் வந்து லாக்டவுனில் எக்ஸாம் எதுவுமே நடக்காததுனால இந்த வருஷம் எல்லா எக்ஸாமும் எப்படியாவது கண்டக்ட் பண்ணி முடிச்சிடணுங்கிற ஒரு எய்மில் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ எப்படி எக்ஸாம் வச்சாலும் நம்ம எழுதுறதுக்கு வந்து தயாராக இருக்கணும். ஸோ இப்போது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்காததுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸாம் நடக்காததுக்கான ரீசன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ரீசனில் வர்றது கோவிட். ஸோ இந்த கோவிட் லாக்டவுன்னால் மேபி எக்ஸாம் தள்ளி போக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கோவிடை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் அதிகமாக பரவிட்டுருக்கு. இந்த மே மந்தில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் நமக்கும் எக்ஸாம் வச்சா ஓரளவு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுங்கிறதுனால எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் May 31 வரைக்கும் நடக்கிற ரிட்டன் எக்ஸாம் எல்லாத்தையும் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் May 31 வரைக்கும் நடக்கிற ரிட்டன் எக்ஸாம் கேன்சல் பண்ணதுனால ஸோ நமக்கு June 6 தான். ஸோ May 31 June 6 வரைக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 5 or 6 days தான். ஸோ அப்போது நமக்கும் எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி கேன்சல் ஆனால் அது கோவிட் ஸ்ப்ரெட்னால் மட்டும்தான் கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது நியூ கவர்மெண்ட் வந்து ஆட்சி பொறுப்பேற்க போகிறாங்க. ஸோ அவங்க ஆட்சியில் எந்த தப்பும் வந்துடக்கூடாதுன்னு எக்ஸாமை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணணும்னு பண்ணுறதுக்காக கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி லேட்டாகவும் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ எப்படினாலும் எக்ஸாம் வந்து இப்போ நம்ம கிளியராக சொல்ல முடியாது, கண்டக்ட் பண்ணுவாங்களா பண்ண முடியாதான்னு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் நமக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணலை. மேபி May 2 or 3 ஹால் டிக்கெட் சப்போஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸாமை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை. அதுக்கப்புறம் சபார்டினேட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, ஹால் டிக்கெட் வந்து நமக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணலை. மேபி May 2 or 3 ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு 100% நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படினாலும் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத அந்த மொதல் நாள் வரைக்கும் ஒரு பதட்டத்தோடு தான் பார்த்துட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம். ஸோ மேபி எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணாலும் அடுத்தடுத்த மாதத்தில் கண்டிப்பாக வச்சே தான் தருவாங்க. ஸோ கண்டினியூஸாக உங்களோட ப்ரிப்பரேஷனை நிறுத்தாமல் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் எக்ஸாமில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் நடக்காதுன்னு ரொம்ப அலட்சியமாக படிக்காமையும் இருந்துடாதீங்க. அதே மாதிரி எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணிடுவாங்கன்னு இதே ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களால் ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ எப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் இந்த எக்ஸாமை வச்சு தான் ஆக போகிறாங்க. ஸோ அதனால் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய சஜஷன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து 2019 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கவங்க வந்து ஒரு லாக்டவுனால் வந்து ஒரு 2 வருஷம் வந்து கேப் வந்துருச்சு. 2019-20 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலை. இப்போ 2021 கண்டக்ட் பண்ணும்போதும் நிறைய ப்ராப்ளம் வந்ததுன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு நிறைய சீனியாரிட்டி ப்ராப்ளம் வரலாம். ஸோ அப்படி ஏஜ் குவாலிஃபிகேஷனில் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டா ஓரளவு அவங்க கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பாங்க. ஸோ சப்போஸ் வந்து எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக Group 2 இருக்குது, அதே மாதிரி ஏஇ எக்ஸாம் இருக்குது, Group 4 இருக்குது. ஸோ 3 அடுத்தடுத்து லைன் பை லைன் வரதுனால ஸோ இந்த எக்ஸாமும் கண்டினியூஸாக நடக்கும். டேட் வந்து ரொம்ப கிராஷ் ஆகும். ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களால ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கண்டினியூஸாக எக்ஸாம் இருக்கிறதுனால கான்சன்ட்ரேட் வந்து போயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வச்சிடலாங்கிறது தான் என்னோடய ஐடியா. ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் ஓரளவுக்கு உங்களால் நல்ல மார்க் எக்ஸாம் வைக்கும்போது ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.